வெல்கம் டு த்ரீ சிக்ஸ்டி தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமாவில் ரெண்டாயிரத்தி வெளியான ஷனம் அப்படின்ற ஆரர் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க இந்த படத்தை தமிழ் டப்பிங் பண்ணிருக்காங்க தமிழ்ல படத்தை கூட பாருங்க இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க இந்த படத்தோட குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும் இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளேஷன் குள்ள போயிடலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனே மூணு விஸ்காம் பசங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறத நமக்கு காட்டாங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்டை இவங்க ஒரு ஷார்ட் பிலிமே எடுக்கணும் அம்பரீஷ் அப்படின்றவரை நான் டேரக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றேன் இன்னொருத்தர் பேரே கெவின் அப்படின்றது நான் ஈரோவா நடிக்கிறேன் அதே மாதிரி அதுல ஏஞ்சலினா நடிக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணனு வச்சுக்கோ நானே இந்த ஷார்ட் பிலிமா ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இவங்க ஃப்ரெண்டு தான் ஏஞ்சலினா இப்ப ஏஞ்சலினா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க நீ தான் நடிக்கணும்னு சொல்லிட்டாரு என்னெல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்க அப்பதான் இவங்க சார் அரவிந்த் வந்துடுறாரு அரவிந்த் இவங்களோட பிளான எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு நடிக்கிறதுக்கு என்ன நடின்ற மாதிரி எல்லாம் அவங்க கிட்ட சொல்றாரு அவங்களாம் சரின்னு ஏத்துக்கிறாங்க ஒரு சாராய் இவங்க மூணு பேரையும் அரவிந்த் தான் கைடு பண்ணும் எந்த இடத்துல ஷூட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்க வீடெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பாக்குறத வச்சு முடிவு பண்ண முடியாது இல்ல நேரடியா அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க சரி நாளைக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிக்கிறாங்க பசங்க மட்டும் கிளம்புற தான் பிளான் இருக்கும் ஆனா இந்த இடத்துக்கு ஏஞ்சலினா வந்துடுறாங்க நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நாலு பசங்க கூட நீ வர்றது சரியா இருக்காது வேணான்ற மாதிரி கெவின்னு சொல்லிட்டாரு என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேக்குறாங்க அரவிந்த் இருக்கார்ல சரி அவளும் வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த வீடே கொஞ்சம் அமானுஷமா தான் இருக்கு அந்த வீட்டுல வேலைக்காரர் மாதிரி ஒரு நபர் இருப்பாரு அவரை உங்களுக்கு வேண்டிய ஏற்படலாம் பண்ணி தந்துடுறாரு இவங்க கேங்ல கேமராமேனா ஒருத்தர் இருப்பாரு அவர் பேரு டாமினிக் அப்படின்றது டாமினிக்கும் அம்ரீஷும் சேர்ந்த தான் ஒரு ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நிறைய கன்லாம் மாட்டி வச்ச மாதிரி இருக்கு இப்ப கன் ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுது அதை பாக்குற டாமினிக்கு முடிச்சிடறது மச்சான் கன் ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுந்ததுன்னு சொல்றாரு அதுக்கு என்ன பர்றான்ற மாதிரி அம்ரீஷ் சொல்றாரு பார்த்தா திடீர்னு மியூசிக் பிளே ஆகிற மாதிரி சவுண்டு கேக்குது யாரு மியூசிக் பிளே பண்றா அப்படின்ற ரெண்டு பேருமே தேடி வராங்க இந்த சவுண்டு மத்தவங்களுக்கும் கேக்குது அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி சவுண்ட் ஒரு இடத்த நோக்கி போறாங்க அந்த இடத்துல ஒரு ப்ரொஃபசர் தான் இருக்காரு அவரே இந்த இடத்துல ஸ்டே பண்றது போல அவர் மியூசிக்க பிளே பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு நார்மலா பார்த்தா அவர் மட்டும் தான் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு ஆனா நிழல்ல பார்த்தா வேற ஒரு லேடியும் கூட சேர்ந்து ஆடுற மாதிரி உங்களுக்கு தெரியுது என்ன இப்படி தெரியுது இருக்காங்க அப்ப ப்ரொஃபசர் நீங்க யாருன்ற பாரி பக்கத்துல வந்து கேக்குறாரு பயத்துல இவங்க எல்லாருமே அங்க இருந்து தெரிச்சு ஓடிடுறாங்க காலையில டாமினிக் இருக்கார்ல அம்ரீஷ காணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு எங்க போயிருப்பான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க இங்க வேலை பாக்குற அண்ணன் கிட்டே இதை பத்தி சொல்றாங்க ஒரு வேலை ஏதாவது பண்ணியிருப்பாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அவரு ரொம்ப வித்தியாசமான நபரு பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த அண்ணனும் சொல்றாரு அப்படியே கட் பண்ணி ப்ரொஃபஸரை காட்டுறாங்க ஒரு இடத்துல புளிய தான் தோண்டிட்டு இருக்காரு இவர் புளியை தோண்டிட்டு இருக்கிறத அம்ரீஷா இருக்காரு பாத்தீங்களா கொஞ்சம் இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு இப்படி கவனிச்சிட்டு இருக்கும் இவர் சட்டுன்னு திரும்பி அம்பரீஷ பாத்துறாரு பயத்துல அம்பரீஷ் இருக்கார்ல அங்க இருந்து உருண்டி கீழே விழுந்துடுறாரு கீழே விழுந்தவரை இவர் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு ப்ரொஃபசர் செடியெல்லாம் நட்டு வைக்கிறதுக்காக தான் குளிய தோண்டி இருப்பாரு இப்போ மயங்கி இருக்க அம்பரீஷா சோஃபால படுக்க வச்சுட்டு இவரோட ரூம்க்கு கிளம்பிடுறாரு இதெல்லாம் கவனிச்ச அரவிந்த் இருக்கார்ல அவனை என்ன பண்ணீங்க என்னால அவன் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாம் கோவமா கேட்டுட்டு இருக்காரு இவர் கோவமா பேசுறதுனால அங்க இருக்க கிளாஸ் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது அதாவது இந்த ப்ரொஃபஸரோட காதலி இந்த இடத்துல தான் இருக்காங்க போல அவங்க தான் இப்படி பண்றாங்க லூசி நீ ஏன் டென்ஷன் ஆவர சின்ன பசங்க தெரியாம பேசுறாங்க ஆனா அரவிந்த் மேற்கொண்டு கோவப்படுற மாதிரி பேசிட்டு அங்க இருந்து வெளியே வந்துடுறாரு நான் தான் தெரியாம உருண்டு கீழே விழுந்துட்டேன் அவர் ஹெல்ப் பண்ணரு அம்ரீஷ் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு நீ எதுக்காக அவரை ஃபாலோ பண்ண நம்ம பார்க்க வந்த வேலையை மட்டும் பார்ப்போன்ற மாதிரி இந்த இடத்துல அரவிந்த் சொல்றது அந்த ஆளு கொஞ்சம் கிராக் மாதிரி தெரியுறான் அந்த தள்ளியே இருன்ற மாதிரி அட்வைஸ் பண்றாரு இவங்க எல்லாருமே லொகேஷன் பாக்கிறதுக்காக தானே வந்தாங்க இவங்களுக்கு தேவையான லொகேஷன் எல்லாம் இடத்துல பாத்துட்டு இருக்காங்க ஆனா அம்பரீஷ்க்கு அந்த ப்ரொஃபசர பிடிச்சிருது அந்த ப்ரொஃபஸர் கிட்ட நடுவு நடுவுல வந்து பேசுறது அவருக்கு பேயை எல்லாம் தெரிஞ்சிருக்குல்ல அவர் மூலியமா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது இது எதுக்கு யூஸ் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் எடுத்து கேட்கறது பேய் சில சமயம் அது நினைக்கிறத வரைஞ்சு காட்டுறதுக்கு இந்த டிவைஸை யூஸ் பண்ணும் அதுக்காக தான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசரம் சொல்றது டாமினிக்கு தூங்கிட்டு இருக்கும் போது மேல ஒரு கை விழுது பக்கத்துல இருக்க அம்பரீஷோட கையின்னு நினைக்கிறேன் பார்த்தா அது பேயோட கை பக்கத்துல பேய் இருக்க மாதிரி இவருக்கு தோணுது நல்ல திரும்பி பார்த்தா அந்த இடத்துல தான் இருக்காரு நம்ம தான் கற்பனை போலன்னு யோசிக்கிறது திடீர்னு அந்த பேய் இவர் மேல உக்காண்டிருக்கு இவர் வயட்ல கத்திடுறாரு ஏன்டா கத்துனேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேக்குறாங்க நான் பேயை பார்த்தேன் அப்படின்ற சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி அரவிந்தோம் படுக்கிறதுக்காக அனுப்பி வச்சிரு காலையில அரவிந்தோ இவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றது சில சமயம் வந்து நம்ம மேல ஏதோ உக்காண்டிருக்க மாதிரிலாம் தோணும் பாத்தீங்களா இது எல்லாம் சயின்ஸ் தான் மத்தபடி எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்ப சொன்னவர் அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு சார் சொல்றது சரிதான் அப்படின்ற மாதிரி மத்தவங்க சொல்றாங்க அப்ப இந்த காயத்துக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி டாமினிக்கும் உடம்புல ஏற்பட்டிருக்க காயத்தை காட்டுறது இதை பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாங்க இப்ப அம்பரீஷும் ப்ரொஃபஸரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு அவன் உடம்புல காயம் ஏற்பட்டிருக்கு எப்படி அப்படின்ற மாதிரி கேட்கறது இங்க நடமாடிட்டு இருக்க ஏதாவது ஒரு பேய் இப்படி பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்றாரு கரெக்டா இந்த இடத்துக்கு அரவிந்த் வந்துடுறாரு தேவையில்லாம பசங்க கிட்ட எதுக்காக என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க இந்த பேய் பீசஸ்லாம் எல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி அரவிந்த் சொல்றாரு உங்களுக்கு தெரியாததை இல்லைன்னு சொல்லாதீங்க இருக்குன்ற மாதிரி இவர் சொல்றாரு இல்லதான் எனக்கு கன்ஃபார்மா தெரியும் பி இருக்குன்னா ப்ரூவ் பண்ணி காட்டுங்க அப்படின்ற எல்லாம் கேக்குறது இன்னால ப்ரொஃபசர் இருக்காரு பாத்தீங்களா அங்க இருக்க ஒரு ஓஜா போர்டை எடுத்து இவங்க கிட்ட தரது உங்களுக்கு வேணா நீங்களே ட்ரை பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கிண்டலா சொல்றது மத்த பசங்களாம் ட்ரை பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க எப்படி அதை யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேப்பர்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க சார் இருக்காரு பாத்தீங்களா இவங்க கூட வரமாட்டாரு இவங்க மட்டும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க இவங்களுமே முதல்ல நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் ட்ரை பண்றாங்க ஆனா நடுவுல இருக்க மார்க்கர் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது இவங்க எல்லாருக்குமே பயம் வருது உன் பேர் என்னன்னு கேக்குறாங்க காயத்ரி அப்படிங்கற பரி சொல்லுது நீ எப்படி இறந்தன்னு கேக்கும்போது கொலை அப்படிங்கற பரி சொல்லுது இவங்க எல்லாருமே சம்மியா பயந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க அரவிந்த் இப்போ நம்ப மாட்டாரு உங்கல்ல யாரோ தான் மூவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் வரேன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு வந்தவர் வயசு என்னன்னு கேக்குறாரு 24 அப்படிங்கற பரி ஆட்டோமேட்டிக்கா அது மூவ் ஆயி சொல்லுது இத பாக்குற இவர ஷாக் ஆயிடுறாரு எப்படி ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆச்சு அப்படிங்கற பரலாம் யோசிச்சிட்டு இப்ப கூட இவருக்கு ஒரு டவுட் இருக்கு அந்த ப்ரொஃபஸரை அடியில மேக்னட் மாதிரி வச்சு ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ப்ரொஃபசர் தான் ஏதோ பண்ணிருக்காரு நீங்க தேவையில்லாம யோசிச்சுட்டு போய் படுங்க அப்படின்ற எல்லாரையும் இங்க இருந்து போக சொல்லிடுறாரு அரவிந்தம் ஏஞ்சலினாவை பாக்குறதுக்காக ரூம் போறாரு பார்த்தா ஒரு லெட்டர் தான் இருக்கு உங்ககிட்ட கூட சொல்லாம இன்னைக்கு சாக போறேன் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க இதை பாக்குற இவரு ஷாக் ஆயிடுறாரு அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடணும் அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாரு பார்த்தா மலை உச்சில இருந்து குதிக்க ட்ரை பண்றாங்க இவரு சட்டுன்னு பக்கத்துல வந்து அவங்களை லாக் பண்ணிடுறது ஏன் இப்படி பண்ண அப்படின்னு பார்த்து கேக்குறது அவங்க அழுதுகிட்டே இவரை கட்டி பிடிச்சாங்க இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் தான் கரெக்டா கெவின் வர்றது கெவினுக்கு ஏஞ்சலினாவோ பிடிக்கும்ல அவங்களுக்கு ரிங்க தந்து ப்ரொபோஸ் பண்ணலாம் நினைச்சிருப்பாரு ஆனா இவங்க ரெண்டு பேர் லவ் பண்றாங்க போல அப்படின்ற யோசிக்கிறது சோகமா இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறது ஆனா இவங்க நார்மலா தான் கட்டி பிடிச்சாங்கன்றது நமக்கு தான் தெரியும் நீ ரொம்ப தைரியமான பொண்ணாச்சு எதுக்காக இந்த முடிவை எடுத்தேன்னு கேக்குறது வெளியே பார்க்க தான் நான் அப்படி தெரியவேன் ஆனா உள்ள அப்படி இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இவங்க சின்ன பொண்ணா இருக்கும் போதே அப்பா இறந்து போயிடுவாரு அம்மா செகண்டா ஒரு மேரேஜ் பண்ணிருப்பாங்க அந்த ஸ்டெப் டேட் இருக்காரு பாத்தீங்களா அடிக்கடி உங்க கிட்ட தப்பா நந்துக்க ட்ரை பண்ணுவாரு இவங்களும் பயந்து தான் சின்ன வயசு ஓட்டி இருப்பாங்க இவங்களுக்கு பதினெட்டு வயசு ஆனதுக்கு அப்புறமும் தப்பா நந்திக்க எல்லாம் ட்ரை பண்ணுவாரு இவங்க கஷ்டப்பட்டு ஒரு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் அம்மாக்கு ஓரளவுக்கு தெரியும் அம்மா பெருசா கண்டுக்காம இருப்பாங்க அவரை விட்டு விலகி இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த காலேஜுக்கு வந்து சேர்ந்திருப்பாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல காலேஜ் முடிஞ்சிரும்ல திரும்பி வீட்டுக்கு போறது நினைச்சாலே கவலையா இருக்கு தான் இந்த முடிவை எடுக்க பார்த்தேன்னு சொல்லிட்டாங்க அவசர இந்த முடிவெல்லாம் எடுக்கணும்னு நினைக்காத எதனால நம்ம சமாளிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் அட்வைஸ் எல்லாம் பண்றாரு அவங்க ரெண்டு பேர் கட்டி பிடிச்சத கெவின் பார்த்தாரு பாத்தீங்களா செம்மையா அப்செட் ஆயிடுறாரு பயங்கரமா சரக்கடிக்கிறாரு இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க முடியாதுன்னு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்ப போறாரு அப்பன்னு பார்த்து பேய் இவரை பயங்கரமா அட்டாக் பண்ணுது பொருள்லாம் ஆட்டோமேட்டிக்கா இவர் மேல வந்து விழுது இப்பதான் இந்த விஷயத்த பாக்குறாங்க இவரை கஷ்டப்பட்டு அந்த பேய் கிட்ட இருந்து காப்பாத்துறாங்க பேய இவங்களால பார்க்க முடியல பொருளை வச்சு மட்டும் இவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கு நேத்து இவங்க எல்லாருமே ஒரு பேய்கிட்ட பேசினாங்க பாத்தீங்களா பேசிட்டு இருக்கும் போதே போதோன்ற மாதிரி அரவிந்த் பாதிலேயே நிறுத்த வச்சிருப்பாரு அப்படி நிறுத்தினால்தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்ற பாரி ப்ரொஃபசர் சொல்றாரு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அரவிந்த் பயங்கரமா ஷாக் ஆகிறாரு அப்ப நம்ம தான் இதெல்லாம் நடக்குதா நடக்குது அப்படின்றாரு ப்ரொஃபஸர் இருக்காரு பார்த்தீங்களா மேற்கொண்டு அது கிட்ட தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் இல்லைன்னா இங்க இருந்து போக முடியாதுன்ற மாதிரி சொல்றது காயப்பட்ட கெவினை இவங்க படுக்க வச்சிருந்தாங்க நம்ம நாலு பேர் சேர்ந்த மாதிரி விளாடலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல விளையாட ஆரம்பிக்கிறாங்க காயத்ரி பேய் கிட்ட தான் பேச ஆரம்பிக்கிறாங்க உன்ன பத்தி தெளிவா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க ஒரு மட மாதிரியான இடத்துல தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் காயத்ரி சொல்றாங்க இவங்களும் மேற்கொண்டு அந்த பழைய பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது கரெக்டா இந்த இடத்துக்கு கெவின் வந்துடுறது இன்னும் கூட இதை தான் பண்ணிட்டு இருக்கீங்களா இதை முதல்ல தூக்கி எரிங்க அப்படின்ற மாதிரிலாம் தூக்கி எரியாது அவசரப்பட்டு ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி எல்லாருமே கோவப்படுறாங்க இப்ப அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா நேரடியாக இவங்க கண்ணுக்கு தெரியுது இவங்கள பயங்கரமா அட்டாக் எல்லாம் பண்ண ஆரம்பிக்குது இந்த விஷயத்தெல்லாம் அந்த ப்ரொஃபஸர் கவனிச்சிட்டாரு இவங்கள காப்பாற்றணுன்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு அந்த பேய பயங்கரமா இந்த இடத்துல கண்ட்ரோல்லாம் பண்ணிட்டு இருக்காரு பேய் வரைய நினைக்கிறதா வரையோன்ற மாதிரி ஒரு பொருளை காமிச்சாரு பாத்தீங்களா இப்ப அந்த பொருள் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது பேய் இருக்கு பாத்தீங்களா அதோட உருவத்தை தான் வரையுது நான் காயத்ரி அப்படின்ற மாதிரி வரைஞ்சிருக்கு இதை இவங்க எல்லாருமே ஷாக்கிங்கா நல்லா பார்த்துட்டு இருக்காங்க காயத்ரி அவங்க வாழ்ந்த இடத்தை பத்தி சொன்னாங்கல்ல அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி இவங்க முடிவு பண்ணிடுறாங்க இப்ப அந்த இடத்துல இருக்க அப்பாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க அப்பாவை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கிட்ட சொல்றாங்க ஆனா அப்பா இருக்காரு பாத்தீங்களா யார்கிட்டயும் பேச எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாரு அந்த நபரை இவங்க கிட்ட வந்து விஷயத்த சொல்றாரு அப்பாவை பார்க்காம நம்ம போறது இல்ல இருந்து பாத்துட்டுதான் போறோம்ன்ற மாதிரி அரவிந்தோ வெயிட் பண்றாரு காயத்ரி அம்மாவும் ஈரீன பாக்குறாங்க இப்ப பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க உன்ன பார்க்கும்போது என்னோட பொண்ணை பாக்குற மாதிரியே இருக்கு கொஞ்ச நேரம் மட்டும் இந்த வீட்டுல இருந்துட்டு போறியான்னு கேக்குறாங்க சரின்ற மாதிரி ஈரனும் ஏத்துக்கிறாங்க காயத்ரி இறந்து போனதுல இருந்து அம்மா பேசாம தான் இருந்திருப்பாங்க இப்ப இந்த இடத்துல ஏஞ்சலினா கிட்ட பேசுறதா அப்பா கவனிச்சிடுறாரு உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க எதுனாலும் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு உங்க பொண்ணு எப்படி இறந்தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க ஆக்சிடென்ட்ல இறந்ததா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி உங்க சொல்றாங்க நீங்க ஆக்சிடென்ட் நினைக்கிறீங்களா ஏனா எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க எங்களுக்கும் அந்த சந்தேகம் வந்தது என் பையன் அது சம்பந்தமா விசாரிக்க ட்ரை பண்ணா ஆனா அவங்க போலியா கேஸ் போட்டு என்னோட பையனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம எப்படியாவது அந்த காயத்ரிக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க காயத்ரிய வர வச்சு பேசுறதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட கிட்ட கேக்குறாங்க ப்ரொஃபசர் அதெல்லாம் ரிஸ்க்கு வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு தயவு செஞ்சு எனக்காக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அரவிந்த் கேக்குறாரு இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு பே யாராவது ஒருத்தர் உடம்புக்குள்ள இறங்கும் அதுக்கு நம்ம எல்லாருமே தயாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு எல்லாருமே சரின்னு ஏத்துக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்த மாதிரி மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காங்க அந்த பே இருக்கு பாத்தீங்களா இங்க இருக்க ஏஞ்சலினா தான் இறங்கிருது இவங்க கொஞ்சம் வித்தியாசமா நந்துக்கிறாங்க இப்ப இங்க இருக்க ப்ரொஃபசர் இருக்காருல்ல உன்ன பத்தி சொல்லுன்னு கேக்குறது இந்த இடத்துல தான் இவங்களும் நடந்த விஷயத்த சொல்றாங்க காயத்ரி அவரோட தம்பி ஏமாத்தி இருப்பாரு அதனால ஏகப்பட்ட கடன் பிரச்சனையில இவங்க எல்லாருமே மாட்டிருக்காங்க இவங்க இருக்காங்கல்ல ஒரு போட்டோ ஸ்டுடியோல ரிசபஷனிஸ்ட் வேலைக்காக சேர்ந்திருப்பாங்க அந்த போட்டோ ஸ்டுடியோட எட்டு பேரு கீதா அப்படின்றது கீதாவை பாக்குறதுக்காக வின்சென்ட்னு ஒருத்தர் வந்திருக்காரு எப்பவுமே இவங்க கிட்டதான் தருவாரு ஆனா இப்ப பிஸியா இருக்கும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயம் தான் கீதா இந்த இடத்துக்கு வராங்க கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு ஆட பண்ணி தரேன் என் தம்பி கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் அவன் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்பதான் அருண் ஒருத்தர் இந்த இடத்துக்கு வராரு அவரும் ஆட் எல்லாம் எடுப்பாரு என் அக்கா சொன்னாங்க நான் ஆட் எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சரின்ற மாதிரி வின்சென்ட் சந்தோஷமா கிளம்புறாரு ஆடுக்கு புதுசாக ஒரு மாடல் தேவை அப்படின்ற மாதிரி இவரும் தேடிட்டு இருக்காரு ஆனால் எந்த ஒரு மாடலும் கிடைக்கவே மாட்டாங்க அப்போதான் ரிசப்ஷன் ஏரியாவில் இருக்க இவங்களை கவனிக்கிறது இவங்க மாடலாம் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறது இதை பத்தி அக்கா கிட்ட சொல்லிட்டு கீதாவும் காயத்ரி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி காயத்ரி சொல்லிட்டாங்க இது மூலியமா நிறைய காசு கிடைக்கும் நீ யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க அப்பதான் அண்ணன் இவங்கள பாக்குறதுக்காக வராது இன்னும் கொஞ்ச நல்ல வீடு நம்ம கையை விட்டு போயிடும் போல அப்ப ரொம்ப வருத்தத்துல இருக்காரு அப்படின்ற பாரு பேசிட்டு இருக்காரு இதனால இவங்களும் நடிச்சா என்ன அப்படின்ற இந்த இடத்துல யோசிக்கிறாங்க சரின்ற மாதிரி ஈத்தா கிட்ட சொல்லிடுறாங்க இப்ப இவங்களுக்கு மேக்கப் போட்டு போட்டோ ஷூட் எல்லாம் எடுக்கிறாங்க எல்லாமே பக்கவா இருக்கு இப்ப அருண் இருக்காரு பாத்தீங்களா இவங்களை வச்சு ஆட் எல்லாம் ஷூட் பண்ணிடுறாரு இது மூலமா இவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் மாதிரி ஏற்படுது நிறைய ஆடுல இவங்க நடிக்கிறாங்க அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸா ஆகுறாங்க என்னதான் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருமே லவ் வெளி பத்திக்காம தான் இருக்காங்க இப்ப காயத்ரி கிட்ட இருந்து அருணுக்கு ஃபோன் கால் வருது அருணா அட்டன் பண்ணி பேசுறாரு காயத்ரி இருக்காங்கல்ல ஷூட்டிங்காக வேற ஒரு ஊருக்கு போக போறாங்க அதை பத்திலாம் இவர்கிட்ட சொல்லிட்டாங்க நான் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க என்ன சர்ப்ரைஸ்ன்னு கேக்குறாரு அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு கிளம்பி போயிருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல இது வரைக்கும் இவங்க சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு மயங்கி விழுந்துடுறாங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஏஞ்சலினாவை எழுப்புறாங்க ஏஞ்சலினாவா அவங்க முடிக்கிறாங்க இதுக்கப்புறம் நீங்க இந்த இடத்துல இருக்க வேணாம் உங்க ஊருக்கு கிளம்பி போங்கன்ற மாதிரி இவர் சொல்றது சரின்ற மாதிரி உங்க எல்லாருமே ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க கெவினுக்கு அரவிந்த போது கோவம் வருது ஏன்னா அரவிந்தோ ஏஞ்சலினாவும் லவ் பண்ணிட்டு இருக்கிறதா அவர் நினைக்கிறது எல்லாருமே உக்காந்து பேசிட்டு இருக்கும் போது கெவின் மட்டும் எல்லாரையும் விட்டு விலகி போயிடுறது இவனுக்கு என்னதான் ஆச்சுன்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க அவன் தப்பா புரிஞ்சுதான் இப்படி பண்றான்றது ஓரளவுக்கு ஏஞ்சலினாவுக்கு புரிஞ்சிருது அவங்க மூணு பேருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் பிளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்ற சொல்லிட்டாங்க சரின்ற மாதிரி இவரும் கோவத்தை குறைச்சிக்கிறது இவங்க கூட சேர்ந்து பேசுறது நம்ம காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா ஆட் பிலிம் மேக்கரான அருண் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்றாங்க இதை கேக்குற இவங்களும் ஷாக் ஆயிடுறாங்க அந்த அருண் வந்திருக்காரா அப்படின்ற மாதிரி பாக்குறதுக்காக வராங்க பார்த்தா கதையில கேட்ட அருண் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு முதல்ல அருண் சார் எடுத்து ஆடை டிஸ்பிளே பண்றோம் அதுக்கப்புறம் அருண் சார் பேசுவார் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்றாங்க இப்ப ஆடு ஒவ்வொன்னா போடுறாங்க அந்த மாதிரி போடும் போது காயத்ரிய வச்சு எடுத்த ஆடம் வருது இதை பார்க்கற அருண் இருக்காரு பாத்தீங்களா பயங்கரமா அப்செட் ஆயிடுறாரு முதல்ல நிறுத்துங்க அப்படின்ற கோவமா இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு இவர் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது இவங்க எல்லாருமே மறச்ச மாதிரி வந்து உங்ககிட்ட பேசணும் வெளியே கூட்டு வந்துடுறாங்க காயத்ரிய நீங்க இன்னும் மறக்கலன்னு தெரியுது இந்த கேஸ பத்தி விசாரிக்க என்னன்னு கேக்குறாங்க என்ன விசாரிக்க இது ஆக்சிடென்ட் தானே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு இது ஆக்சிடென்ட் இல்ல கொலைன்ற மாதிரி சொல்றாங்க எதை வச்சு சொல்றீங்கன்னு கேக்குறாரு இவங்க காயத்ரி கிட்ட பேசுனதை பத்தி சொல்றாங்க இவரு சுத்தமா நம்ப மாட்டாரு காயத்ரி கடைசியா இவர்கிட்ட பேசினத பத்தி இவங்க கரெக்டா சொல்றாங்க இருந்தாலும் நம்பிக்கை இல்லாம கிளம்புறது ஆனா அரவிந்த் இருக்காருல நாங்க சொல்றது உண்மை நினைச்சா மட்டும் கால் பண்ணுங்க நம்பரை இப்ப அருணும் கொஞ்சம் அப்செட்டா வீட்டுல சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு அப்ப நியூஸ்ல ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு இவரோட அக்கா கீதா இருக்காங்க பாத்தீங்களா வீட்டுல வச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஓடுது ஜெயில விட்டு தப்பிச்ச கேசோ தான் இந்த கொலைய பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கிறதா போலீஸ் சந்தேகப்படுறாங்க ஏன்னா வீட்டை விட்டு அவர் வெளியே போன மாதிரி ஒரு புட்டேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க இந்த கேசவ தான் காயத்ரியோட அண்ணனா இருப்பாரு இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க அருண் இருக்கார்ல அரவிந்துக்கு கால் பண்ணி பேச ட்ரை பார்த்தா அந்த கேசவ இவருக்கு பின்னாடியே வந்து நிக்கிறாரு இவரும் திரும்பி அந்த கேசவ பாக்கறாரு அடுத்த ஷாட்டே அருண் என்ன பண்றாருன்னா கேசவ இந்த பாக்குறதுக்காக கூட்டு வந்துடுறாரு கேசவம் நடந்த விஷயத்த சொல்றாரு உண்மையிலேயே அவ மேல செம்ம கோபமா இருந்தேன் அவளை கொள்றதுக்காக தான் வீட்டுக்கு போனேன் ஆனா நான் போகும்போதே அவ இறந்து போயிருந்தா தான் பயத்துல இருந்து கிளம்பிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்றாரு அவங்க மேல ஏன் இவ்வளவு கோவம்ன்ற மாதிரி கேக்குறாங்க என் தங்கச்சிக்கு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியா நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல என்ன ஒரு போதை கேஸ்ல மாட்ட வச்சுட்டாங்க அந்த தான் இப்படி பண்ணலாம் நினைச்சேன் ஆனா நான் சத்தியமா பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாரு ஆனா அரவிந்த் என்ன சொல்றாருன்னா நீங்க தான் இத பண்ணிருக்கணும் நீங்க பண்ணலன்னா யார் பண்ணிருப்பா எனக்கு உங்க மேலதான் டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டாரு எனக்கு கேசவ பத்தி தெரியும் கேசவ் கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி அருண் சொல்லிட்டாரு இப்ப கீதாக்கான இறுதி சடங்கலா நடந்துட்டு இருக்கு கீதா சொந்த அக்கா கிடையாது அதனாலதான் இவர் ஃபீல் பண்ணாம இருக்காரு அருண் இருக்காரு பாத்தீங்களா அங்க இருக்க வின்சென்ட்டை காட்டுறது வினென்ட்டுக்கு பக்கத்துல இருக்க ரெண்டு பேருமே அடி ஆட்கள் கடைசியா வின்சென்டோட போட்டோஷூட்டுக்காக தான் போனோம் அப்படின்ற பாரு சொல்றது இன்னால அரவிந்த் என்ன பண்றாருனா அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறது கடைசியா உங்க போட்டோஷூட்டுக்கு தான் நான் காயத்ரி வந்தாங்க என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்ற பாரி இவர் சொல்றாரு அது ஆக்சிடென்ட் இல்ல திட்டமிட்ட குழன்றது எனக்கு நல்லா தெரியும் சீக்கிரமே அதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற பார்த்தி இவர் இங்க இருந்து கிளம்பி போறது இதெல்லாம் இவர் ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்கும் போதுதான் இன்னொன்னு அடியால் வர்றது இன்னொன்னு அடியால் கிட்ட இவரு விஷயத்தெல்லாம் சொல்றாரு இவன் மேலே ஒரு கண்ணை வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க வேற ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னா வின்சென்ட்டோட அசிஸ்டன்ட்டுங்களை பத்தி எல்லாம் தகவலை தெரிஞ்சுக்கிறாங்க அந்த மொட்டைய பத்தின தகவல் தான் தெரிஞ்சுக்கிறாங்க அவனை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் தங்கியிருக்க ஹோட்டலுக்கு வராங்க பார்த்தா போலீஸா இருக்காங்க என்ன போலீஸ்லாம் எல்லாம் இருக்காங்கன்ற மாதிரி இவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க அந்த மொட்டை ரொம்ப கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்கான் போலீஸா அவனோட பாடியை தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க இதை இவங்க ரெண்டு பேர் ஷாக்கிங்கா பாக்குறாங்க மொட்டையை பத்தி ஒருத்தர் தகவல் சொன்னாரு பாத்தீங்களா அவர் வேற ஒரு அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணிட்டாரு ரெண்டு பேர் மொட்டையை பத்தி கேட்டுட்டு போனாங்க கவனிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இவனுங்க ரெண்டு பேரை தூக்கணும்ன்ற மாதிரி இந்த அடியால் முடிவு பண்றது அந்த மொட்டை கொலை செய்யப்பட்டிருக்கான் அப்படின்ற தகவல் உங்களுக்கு கிடைச்சிருது இப்பயும் அரவிந்து பயங்கரமா இங்க இருக்க கேசவ தான் கோவப்படுறது உண்மையை சொல்லு நீ தானே இந்த விஷயத்தை பண்ண அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கிறாரு நான் இங்கேதான இருந்தேன் நான் எப்படி பண்ணியிருக்க முடியும் அப்படின்ட்டு போய் அவரும் கேட்கறாரு இப்போ அடியால் இருக்கான் பார்த்தீங்களா அரவிந்துக்கு கால் பண்ணி பேசுகிறான் உன்னோட ரெண்டு ஸ்டூடெண்ட்டை நான் தூக்கிருக்கேன் நீங்கள் எல்லாருமே ஒழுங்கு மரியாதையே இந்த இடத்துக்கு வரணும் என்ன சாவடிச்சிடுவேன் அப்படிகிட்ட போய் மிரட்டுறான் அரவிந்தோ இதை பற்றி இவங்க கிட்ட சொல்லிட்டாரு இவன் பண்ண கொலைக்கு என்னோட ரெண்டு ஸ்டூடெண்ட்டை மாட்டணுமா என்னால் இதெல்லாம் முடியாது இவனை போய் ஒப்படைக்கப் போகிறேன்னு சொல்றாரு இப்போ அந்த அடியாலை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு இந்த கேஸோ தான் கொலையே பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு என் ஸ்டூடெண்ட்டை விட்டுரு அப்படின்ற வரலாம் அரவிந்த் கேட்டுகிட்டு இருக்காரு அமர்க்காம் பார்த்தீங்களா பாத்தீங்களா கேசவ போட்டு பயங்கரமா அடிக்கிறான் இவங்களையும் விட கூடாதுன்றதுக்காக இவங்களையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான் ரெண்டு கேங்க சண்டை ஏற்படுது மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜ்ல ஏஞ்சலினாவோட கழுத்துல கத்திய வச்சிடுறாங்க சண்டை போட்டுட்டு இருக்க ஜென்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா நிறுத்திடுறாங்க இவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க இப்ப இந்த அடியால் இருக்கான்ல எல்லாரையும் பயங்கரமா காயப்பத்திட்டு இருக்கான் கேசவ ரொம்ப காயப்பத்திட்டு இருக்கான் இது நடந்துட்டு இருக்கும் போது இங்க இருக்க ஏஞ்சலினா இருக்காங்க பாத்தீங்களா பேய் மாதிரி மாறிடுறாங்க இங்க இருக்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அட்டாக் பண்றாங்க அதுலயும் அந்த அடியால் இருக்கான் பாத்தீங்களா அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க ஒரு கொம்புல சொருவி அவன் இறந்து போயிடுறான் இதெல்லாம் பார்த்த வேற ஒரு அடியாளி இந்த விஷயத்தெல்லாம் வின்சென்ட் கிட்ட சொல்றான் ரெண்டு பேருமே இறந்து போயிருக்காங்க அடுத்த டார்கெட் நம்மளா இருக்க வைப்பிருக்குற மாதிரி வின்சென்ட் பயப்படுறது அந்த பேய் திடீர்னு ஏஞ்சலினா உடம்புக்குள்ள வந்திருக்காரு ஏற்கனவே வந்திருக்கோம் இதெல்லாம் ப்ரொஃபஸருக்கு புரியுது இப்போ இவங்க ஏஞ்சலினாவா இருக்காங்க ஏற்கனவே அந்த பேய் உன் உடம்புல இருக்கிறது உனக்கு தெரியுமான்னு கேக்குறாரு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க எப்படி இது நடந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு இப்போ இவங்க சட்டின பேயா மாறிடுறாங்க பேயா மாறினதுக்கு அப்புறமும் இவர் கண்ட்ரோல் பண்றாரு என்ன நடந்ததுன்னு சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க இவங்க சாவலானே முடிவு எடுத்தவங்கல்ல அதனால எப்படியாவது காயத்ரிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க எல்லாருமே படுத்ததுக்கு அப்புறம் காயத்ரி அந்த இடத்துக்கு வர வச்சிருவாங்க உனக்கு பழி வாங்கணும் போல தோணுது இல்ல ஏன் உடம்ப வேணா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இதனால காயத்ரி ஆவி இருக்கு பாத்தீங்களா சட்டனி உங்க உடம்புக்குள்ள இறங்கியிருக்கோம் அந்த காயத்ரியோட தான் இந்த கொலையெல்லாம் எல்லாம் பண்ணிருக்கோம் இப்பதான் இவங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் புரிய வருது சரி நீங்க ஊருக்கு போற வரைக்கும் தானே சொன்னேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேக்குறாடு இந்த இடத்துல பேயோ நடந்த விஷயத்த சொல்லுது காயத்ரி அந்த ஊருக்கு வந்துடுறாங்க இப்ப ஷூட் எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சிடுறாங்க மொட்டை இருக்கான் பாத்தீங்களா உங்களுக்காக ஒரு பார்ட்டி பிளான் பண்றேன் இருந்து தான் போனன்ற மாதிரி சொல்றான் சரின்ற மாதிரி வின்சென்ட்டோ இந்த இடத்துல ஏத்துக்கிறாடு இந்த மொட்டை நேரா காயத்ரி கிட்ட பேசுறதுக்காக வரா அதான் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுல ஒரு பார்ட்டி பண்ணா என்னன்னு கேக்குறான் உங்க பார்ட்டிலாம் எப்படி இருக்கோன்னு எனக்கு தெரியும் என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த மொட்டையை அங்க வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு பொண்ணை பார்க்குறான் இப்ப தள்ளி கூட்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறான் பேசுறான் அந்த பொண்ணு பண கஷ்டத்துல இருக்கிறதா வேற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காயத்ரி கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த பொண்ணை தப்பா ஏதாவது பண்ணிட போறான் அப்படின்ற மாதிரி காயத்ரிக்கு பயம் வருது காயத்ரி இருக்காங்கல்ல வேகமா பாக்குறதுக்காக வராங்க பார்த்தா அந்த பொண்ணோட விருப்பம் எல்லாமே அந்த பொண்ணு கிட்ட தப்பா நினைட்டு இருக்காங்க இதை பாக்குற இவங்க ஷாக்காயிராங்க இவங்க எல்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் இந்த காயத்ரி இருக்காங்கல்ல உள்ள வந்து இந்த பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சும்னு பாக்குறாங்க இங்க இருந்து உடனே கூட்டு பொண்ணு நினைக்கிறாங்க ஆனா இவங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி மறைச்சிடுறாங்க நீ இல்ல தலையிடாத விற்று அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படிலாம் விட முடியாதுன்ற மாதிரி இவங்க தள்ளி விட்டு ஓடுறாங்க இப்போ கார் எடுத்துட்டு வேகமா இந்த பொண்ணை கூட்டு போறாங்க கவலைப்படாத உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்தா அவனுங்க இருக்காங்கல்ல பின்னாடி வண்டியில வந்து இடிச்சிடுறாங்க அப்படிதான் ஆக்சிடென்ட் ஆகி இவங்க இறந்து போயிருப்பாங்க இதெல்லாம் இந்த இடத்துல சொல்றாங்க இவங்க எப்படி கீதாவை காலி பண்ணாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க கீதா வீட்டுல கரண்ட் கனெக்ஷனா கட் பண்ணி விட்டுருவாங்க உள்ள ஏஞ்சலினா மாதிரி வந்திருப்பாங்க நார்மலா அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துருப்பாங்க சடனா பிஆ மாதிரி அவங்களை பயங்கரமா அட்டாக்லாம் எல்லாம் இதே மாதிரி தான் அந்த மொட்டையும் காலி பண்ணிருப்பாங்க நீ பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணிட்டல இவ உடம்பை விட்டு போன்ற மாதிரி சொல்றாரு ஆனா இவங்க போக மாட்டாங்க இதனால கோவப்பட்டு இவர் இருக்காரு பாத்தீங்களா மந்திர திரும்ப திரும்ப சொல்லிட்டாரு இவங்க லைட்டா மயங்க மோதி இவங்க லாக் பண்ணி வச்சிருந்தது ஏஞ்சலினா உடம்புல இருந்து காயத்ரி எப்படியாவது போக வைக்கணும் அதுக்கு இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லணும் என்னானாலும் சரி மந்திரத்தை சொல்றதை நிறுத்தாதீங்க அப்படின்னு பத்தி சொல்லிட்டு இப்போ இவர் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறது மந்திரத்தை சொல்லும் போது அவங்களுக்கு உடம்பெல்லாம் ஏதோ பண்ணுது அவங்க இருக்காங்க பாத்தீங்களா லாக் பண்ணி வச்சிருக்க கயர் எல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமா பயப்படுறாங்க ஆனா இந்த ப்ரொஃபஸர் திரும்ப திரும்ப அந்த மந்திர வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்காது இப்போ அவங்க இருக்காங்க பாத்தீங்களா பக்கத்துல இருக்க ரூம்க்கு வேகமா போயிடுறாங்க இந்த ப்ரொஃபஸர் அந்த ரூம்க்கு போனோம் அப்படின்ற பொறுமையா ரூம் குள்ள நுழையிறது இவர் நுழைஞ்சோட கதவு ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிருது இந்த ப்ரொஃபஸரும் பயந்துகிட்டே எங்க இருக்காங்கன்ற மாதிரி எல்லாம் தேடிட்டு இருக்காரு அப்படி தேடி வந்துட்டு இருக்கும் அவங்க இருக்காங்க பாத்தீங்களா சவத்துல தான் இருக்காங்க திடீர்னு மேல இருந்து இவர் மேல குதிச்சிடுறாங்க இவரோட கழுத்தை பயங்கரமா நெரிச்சிட்டுலாம் இருக்காங்க ப்ரொஃபஸரை காப்பாத்தணுன்ற மாதிரி இவங்க கதை உடச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க அந்த பேயை கண்ட்ரோல் பண்றாங்க பேய் பயங்கரமா எல்லாரையும் அட்டாக் பண்ணுது ஆனா அருண் இருக்காருல்ல தயவு செஞ்சு உடம்பை விட்டு போன்ற மாதிரி கேட்கிறாரு அருண் கேட்கறதுனால இவங்களும் உடம்ப விட்டு வெளியே வந்துடுறாங்க இவங்க ஏஞ்சலினாவா இருக்காங்களா அப்படின்றபடி ப்ரொஃபசர் பேசி பாக்குறாரு இவங்க ஏஞ்சலினா பேசுற தான் பேசுறாங்க இன்னும் அவன் நினைச்சது முடியல அதுக்குள்ள எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு கேக்குறாங்க அப்பதான் வின்சென்ட் இன்னும் உயிரோட இருக்கிறது இவங்க எல்லாருக்குமே புரிய வருது ஆனா இடத்துல இடத்துலதான் ஒரு ட்விஸ்ட நமக்கு காட்டாங்க ஆக்சுவலா அவங்க கூட வேற ஒரு பொண்ணு இறந்து போனா பாத்தீங்களா அவளும் பேயாதான் இந்த இடத்துல உளாத்திட்டு இருக்கா கெவின் போர்டை தள்ளி விட்டாரு பாத்தீங்களா அப்ப இந்த பொண்ணோட பேய் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கும் இப்பதான் ப்ரொஃபஸருக்கு இந்த விஷயம் புரியுது இந்த பேயை எப்படியாவது அந்த இடத்துக்கு அனுப்பணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு அதுக்கேத்த வேலையெல்லாம் இவரு பாத்துறாரு அப்படியே கட் பண்ணி நமக்கு வின்சென்ட் ஒரு ஃபாதரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு இந்த மாதிரிலாம் நடக்குது காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை பாக்கலாம் இரு நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சர்ச்சுக்குள்ளேயே போறாரு கொஞ்ச நேரத்துல ஃபாதரும் வேற ஒரு கெட்டப்ல இந்த இடத்துக்கு வந்துடுறது இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கார்ல ஏறி கிளம்புறாங்க ஆனா அதுக்கப்புறம் தான் போல என்ன இவரு பாட்டுக்கு கார் எத்திரிட்டு போறாரு அப்படின்ற மாதிரிலாம் அந்த யோசிச்சுட்டு இருக்காரு காருக்குள்ள பேய் இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க இப்ப போயிட்டு இருக்க இருக்கு பாத்தீங்களா ஆட்டோமேட்டிக்கா ஒரு இடத்துல நின்றுது இப்ப காருக்குள்ள ரத்தம் மட்டும் சிந்துற மாதிரி நமக்கு காட்டுறாங்க அதாவது அந்த பேய் சாவடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க இங்க ஓஜான டைட்டில் போட்டு படத்தை முடிச்சிடுறாங்க இந்த படம் எல்லாருக்குமே புடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம த்ரீ சிக்ஸ்டி தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டேதான் இருக்கும்